ஏபிபி நாடு நேயர்களுக்கு ஏபிபியின் தமிழ் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு நடந்து முடிந்திருக்கு. விஜய் முதல் முறையாக அரசியல் களத்துல வந்த பிறகு அவர் நடத்திய மாநாடு என்பதால மிகவும் முக்கியத்துவம் பெற்ற மாநாடாக அமைந்திருந்தது. இந்த மாநாட்டுல பல்வேறு விதமான அரசியல் கருத்துக்களை முன்வைத்திருந்தாரு. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இதை தவிர்த்து இந்த மாநாடு இந்த காலையிலிருந்து எப்படி நடந்தது அப்படின்றத முதல்ல பார்த்துக்கலாம். காலை 6 to 7 மணிக்குள்ளாகவே மாநாட்டு திடலுக்கு பொதுமக்கள் வர, அதாவது தொண்டர்கள், கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் வர தொடங்கினார்கள். ஏன்னா 6 மணிக்கு வர ஆரம்பிச்சாலும் 10-11 மணி அளவுல மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்களுடைய எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியது. இதற்கு முக்கிய காரணம் என்னன்னா, தென் மாவட்டங்கள்ல இருந்தோ விக்கிரவாண்டிலிருந்து தூரத்தில் இருக்கக்கூடியவர்களோ சீக்கிரம் வந்துடணும், முன்னாள் இரவே வந்து சில இடங்கள்ல தங்கியிருந்து வந்தவர்களும் சீக்கிரமா வந்து அந்த இடத்தை பிடிக்கணும்ன்ற ஒரு முயற்சியில வர வேண்டியதாக இருந்தது. மாநாட்டுக்கு வருபவர்களுக்கு ஒரு சின்ன அளவில் ஸ்நாக்ஸ் பேக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. உணவு என்பது இந்த மாநாட்டுல வந்து கொடுக்கப்பட மாட்டாது என்பதை முதலே கொடுத்து சொல்லியிருந்தாங்க. கொண்டு வரக்கூடிய, அதாவது அவர்கள் அழைத்து வரக்கூடிய நிர்வாகிகள் தான் மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கோ நிர்வாகிகளோ உணவை ஏற்பாடு செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கேற்பாடுல பல வரவழி ஃபுல்லா அவர்கள் வந்து உணவை சாப்பிட்டு வந்தாங்க. இதுல எங்க சிக்கல் ஆச்சுன்னா, 11 மணிக்கெல்லாம் உணவை சாப்பிட்டுட்டு, 10 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் உணவை சாப்பிட்ட பிறகு மாநாட்டு பந்தலுக்கு வந்தவங்க அதன் பிறகு உணவு அருந்த முடியாத நிலை ஏற்பட்டது. ஒரு சில இடங்கள்ல நிர்வாகிகள் வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி எப்படியோ கொடுத்தாங்களே தவிர பல்வேறு எல்லாருக்குமே அது போய் சென்று சேர்ந்துச்சா? 500,000 மக்கள் சேர்ந்தவங்களுக்கு அந்த சாப்பாடு சென்று சேர்ந்துதான்றது கேள்வியா இருந்தது. மாநாடு இந்த அதிமுக மாநாட்டில் உணவு வீணானதை வந்து வச்சுக்கிட்டு நெகட்டிவ் நியூஸஸ் வந்ததுனால பிரச்சனை வந்தது, சர்ச்சை ஏற்படுத்தியது. அந்த மாதிரி ஒரு விஷயம் வரக்கூடாதுன்னு இந்த முயற்சி எடுத்தாங்க. இந்த முயற்சி என்ன ஆனதுன்னா, 10 மணிக்கோ 11 மணிக்கோ 12 மணிக்கோ உணவு அருந்திட்டு மாநாட்டு பந்தலுக்கு போனவங்க நீண்ட நேரம் உணவு இல்லாத சூழல் ஏற்பட்டது. தண்ணீரும் இங்க மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி இருந்தது. அவர்கள் 11 லட்சம் வாட்டர் கேன்களை ரெடி பண்ணியிருந்தாங்க, அங்கங்க டேங்க்ல தண்ணி வச்சிருந்தாலும் இன்று வழக்கத்தை விட அதிக அளவு கடும் வெயில் வாட்டி வளைச்சதுனால தண்ணீர் இல்லாம மிகப்பெரிய அவதிய மாநாட்டுக்கு வந்தவங்க அவதிப்பட்டதை கண்கூடாவே பார்க்க முடிஞ்சிருந்தது. பல இடங்கள்ல 300க்கும் மேற்பட்டோர் வந்து மயக்கம் அடைஞ்சு விழுந்தாங்க. தொடர்ந்து மாநாடு திருல ஒருவர் மயக்கி விழுந்ததும் அவங்கள மீட்டுட்டு ஆம்புலன்ஸ் கொண்டு செல்றதும் சொல்லக்கூடிய காட்சிகளும் தொடர்ந்து நடந்துட்டே இருந்தது. சில இடங்கள்ல கசப்பான சம்பவங்களுமே நடந்திருந்தது. அதாவது மது அருந்தினாங்க நிர்வாகிகள், தாவாக தொண்டர்கள் வந்தவங்க மதுக்கடை எங்க இருக்குன்னு தேடி சென்று விக்கிரவாண்டி அருகே இருக்கிறது, அப்புறம் தீசாலை அருகே இருக்கக்கூடிய மதுக்கடைகள்ல ஓடி ஓடி போயிட்டு எங்க நமக்கு அந்த மதுக்கடை இருக்கு அங்க போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. வீடியோ எடுக்கும்போது தப்பிச்சு ஓடின நிர்வாகிகளுடைய காட்சிகள் கூட பதிவாகி இருந்தது. மாநாட்டு திடலுக்குள்ளே சில சாப்பிட்டாங்கன்ற வீடியோக்களும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. தொடர்ந்து இந்த பார்க்கிங் வசதியும் போதுமான அளவுல இல்லாததுனால கொஞ்சம் தாமதமாக வந்தவங்க, 2-3 மணிக்கு 2 மணிக்கு 1 மணிக்கா வந்தவங்க எல்லாம் உள்ள போக முடியாம வண்டிகள் அப்படியே நடு ரோட்லயே நின்று கொண்டிருந்தது. சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே மாநாடு திரள் வரைக்கும் சென்றாங்க. இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள், அதாவது திட்டமிட்டு ஒரு முறை தள்ளி சென்று திருப்பி நடைபெற்ற மாநாடாக இருந்தாலும் பல்வேறு குழப்பங்கள் நடைபெற்றது. வந்திருந்த தொண்டர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் ஒரு மனக்கசப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது சொல்லலாம். ஆனால் கடைசியாக அவர்கள் விஜய் பேசிய முதல் உரை என்பதால் இதையெல்லாம் மறந்துவிட்டு செல்வார்கள் என்னதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் இந்த மக்கள்ல இந்த தண்ணி கொடுக்கிற விஷயமாக இருக்கட்டும், உணவு விஷயமாக இருக்கட்டும், கூடுதல் கவனம் எடுத்து சிரத்தை எடுத்து விஜய் செய்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.